ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர. வைதிக மத அம்சங்கள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் ஆயுர்வேதம் உபவும் மூலமும். உபவேதங்களில் ஒவ்வொன்றையும் மூலவேதம் ஒவ்வொன்றில் இருந்து வந்ததாக சொல்வதுண்டு. இதன்படி முதலாவதான ஆயுர்வேதம் ரிக்வேதத்தை சேர்ந்தது. ஆயுர்வேதத்தில் முக்கியமான ஒரு சாஸ்திர கர்த்தரான சுஷ்ருதர் இதனை அதர்வ வேதத்தை சேர்ந்ததாக கருதுகிறார். ரிக்வேதத்துக்கு புஷ்டியை தரவல்லது என்று பொருள்படுவதான பௌஷ்டிகம் என்றே ஒரு பெயர் உள்ளது. இரண்டாவதான தனுர்வேதம் யஜுர்வேதத்தையும் மூன்றாவதான காந்தர்வ வேதம் சாமவேதத்தையும் நான்காவதான அர்த்தசாஸ்திரம் அதர்வ வேதத்தையும் சேர்ந்தவை. தனுர்வேதத்தில் அஸ்திர பிரயோகம் செய்யும் போது வாருணாஸ்திரம் ஆக்னேயாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் போன்றவற்றை வருணன் அக்னி பிரம்மா முதலிய அந்தந்த தேவதைகளுக்குரிய மந்திரத்தோடுதான் விட அதாவது எய்ய வேண்டும். மந்திர சக்தி தான் இங்கே ஆயுதத்தை விட முக்கியம். இந்த மந்திர பிரயோகங்களை அதர்வ வேதம் தான் கூறுகிறது. ஆகையால் தனுர்வேதத்துக்கு அதர்வ சம்பந்தமும் இருப்பதாக ஆகிறது. வாஸ்து சாஸ்திரம் சங்கீதம் சாமவேதம் என்கிற மாதிரியே சிற்பம் கட்டிட நிர்மாணம் அதாவது ஸ்கல்ப்சர் ஆர்கிடெக்சர் என்கிறவை இவற்றை அங்கமாக கொண்ட வாஸ்து சாஸ்திரம் ஆகியவை எல்லாம் சேர்ந்து ஒரு உபவேதம் என்றும் இது அதர்வ வேதத்துக்கு சம்பந்தமுடையதென்றும் சுக்லா என்கிறவர் பஞ்சாபை சேர்ந்தவர் ஸ்ரீமடம் நடத்திய இளையாத்தங்குடி சதஸில் சொன்னார். பிருகு மாதிரியான வேத ரிஷிகளே வாஸ்து சாஸ்திரம் பண்ணியிருப்பதை அவர் காரணம் காட்டி மற்ற எந்த உபவேதத்துக்கும் இப்படி வேத ரிஷிகளின் நூல் இல்லை என்று சொன்னார். குறிப்பு உபவேதங்களில் அர்த்த சாஸ்திரத்துக்கு பதிலாக ஸ்தாபத்ய சஸ்திர வேதம் என்ற சாஸ்திரத்தை சொல்வாரும் உண்டு. இது அதர்வ வேதத்தில் இருந்து கிடைத்ததாக சொல்வர். ஸ்தபதி எனும் கட்டிட சிற்ப நிர்மாணிகரின் கருவிகளை குறித்ததே ஸ்தாபத்ய சஸ்திரமாதலால் இதுவே ஸ்ரீ பி என் சுக்லாவின் கூற்றுக்கு அடிப்படை என தோன்றுகிறது. கட்டிட சிற்பம் மட்டுமின்றி அனைத்து கருவிகளையும் பற்றிய மெக்கானிக்ஸ் என்பதே பொதுவில் ஸ்தாபத்ய சஸ்திர சாஸ்திரமாக கொள்ளப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரம் என்பதுதான் எப்படி நகர நிர்மாணமும் அதில் உள்ள ஆலயம் அரண்மனை தனி மனுஷியனின் வீடு ஆகியவற்றின் நிர்மாணமும் அமைய வேண்டும் என்று சொல்வது. வீடு கட்டும் போது மனை முகூர்த்தம் என்று பண்ணும்போது வாஸ்து புருஷனுக்குத்தான் பூஜை பண்ணப்படுகிறது. ஒரு ஊர் அல்லது ஆலயம் அரண்மனை வீடு மண்டபங்கள் சத்திரம் வித்யாசாலை எதுவானாலும் அதை வாஸ்து புருஷன் என்று ஒரு நராகாரமாக வர்ணித்து அதில் தலைபாகம் உடம்பு கால் கை என்றெல்லாம் அந்தந்த கட்டுமானத்தில் உள்ள சந்நிதிகள் மண்டபங்கள் ரூம்கள் முதலியவற்றை வர்ணித்திருக்கும். வாஸ்து சாஸ்திர பிரகாரம் ஒரு ஊரில் கோயில்கள் குடியிருப்புகள் பொதுஸ்தலங்கள் முதலியவை அமையாவிட்டாலும் இப்படியே ஒவ்வொரு வீட்டிலும் அதன்படி அறைகள் கூடம் தாழ்வாரம் முதலியவை அமையாவிட்டாலும் துர்பிக்ஷம் வியாதி சித்தவிகாரம் முதலியன ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இப்போது நாம் வாஸ்து சாஸ்திரப்படி எதுவும் செய்யாமல் இங்கிலீஷ் ஃபேஷனில் டவுன் பிளானிங் காலனி வீட்டு நிர்மாணம் எல்லாம் செய்கிறோம். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அனர்த்தங்களையும் அனுபவித்து வருகிறோம். சிற்பக்கலை கட்டிடக்கலை எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தில் வந்துவிடுகிறது. ஆனாலும் பொதுவான அபிப்பிராயத்தில் அர்த்த சாஸ்திரம்தான் நான்காவதான உபவேதமாக நினைக்கப்படுகிறது. உடம்பை பேணுவது எதற்காக? ஆயுர்வேதம் என்பது ஆயுஷ் விருத்திக்கு வழி சொல்லும் சாஸ்திரம். ஆயுஷ் குறைவது அநேகமாக வியாதியால் தானே. ஆகையினால் வியாதி வராமல் தடுக்கவும் வந்தால் குணப்படுத்தவும் வழி சொல்லும் வைத்திய சாஸ்திரமே ஆயுர்வேதம் எனப்படுகிறது. ஆயுர்வேதம் தீர்காயுசோடும் அப்படி இருக்கிற வரையில் சரீர சௌக்கியத்தோடும் இருக்கும் வழிகளை சொல்லும் வைத்திய சாஸ்திரமாகும். அதாவது நம் ஆயுசை தீர்க்கமாக்கிக் கொள்வதற்கும் சரீரத்துக்கு வரும் வியாதி கஷ்டங்களை குறைத்து கொள்வதற்கும் மார்க்கத்தை சொல்ல இது ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக இப்படி செய்ய வேண்டும்? உடம்பை பேணி வளர்ப்பானேன், எவ்வளவு பேணி வைத்து கொள்ள பார்த்தாலும் அது நிரந்தரமாய் இருக்க போவதில்லையே. ஒரு நாள் அழியத்தானே போகிறது. அழிவது அழிய வேண்டியது, என்ன பண்ணினாலும் அழிவை நிறுத்த முடியாதது. என்றைக்கு போனால் என்ன?
ஞானிகளாக இருப்பவர்கள் இந்த உடம்பு என்றைக்கு போனால் என்ன என்றுதானே சொல்கிறார்கள். இது இருக்கிற மட்டும் இந்திரிய இழுப்புத்தான், கர்மாவில் நுழைப்புத்தான் என்பதால் இது போகாதா என்றே காத்து கொண்டிருந்தவர்களாகத்தானே மகான்கள் இருந்திருக்கிறார்கள். அது இருக்கட்டும், மகான்களின் கதையும் நிறுத்தி வைக்க முடியாமல் சாவு ஒன்று இருக்கும்போது சரீர ரட்சணை எதற்கு என்று நாம் இன்டலெக்சுவலாக கேட்பதும் இருக்கட்டும். நடைமுறையில் என்ன செய்கிறோம்? மகான்களின் வைராகிய உணர்ச்சியும் நம் இன்டலெக்டுமா கை கொடுக்கின்றன? நம்முடைய சாமானிய உணர்ச்சியின்படிதானே செய்கிறோம். அப்போது என்ன நினைக்கிறோம்? தேகத்துக்கு கொஞ்சம் அசௌகரியம் என்றால் கூட அதைத்தானே பெரிதாக நினைத்து ஐயோ அப்பா என்கிறோம். லட்ச ரூபாய் லாட்டரி விழுந்த சந்தோஷத்தை கூட ஒரு வயிற்று வலியோ ஜலதோஷமோ விரட்டி விடுகிறதே. இந்த வியாதியைத்தானே அந்த வரவை விட பெருசாக நினைக்கிறோம். உடம்பெல்லாம் அழுகி ஜீவனோபாயமே இல்லாமல் தெருவில் நாற்றமடித்து கிடக்கிற ஒரு குஷ்டரோகி கூட போகாதா இந்த உயிர் என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் அந்த பக்கம் ஏதாவது ஒரு லாரி பஸ் ஏதாவது ஓரமாக வந்துவிட்டால் நல்லது, அரைப்பட்டு சாவோம் என்று கிடக்கிறானா? எப்படியோ சரீரத்தை பூமியோடு தேய்த்து கொண்டாவது அந்தண்டைதானே புரள்கிறான். தேகாத்ம புத்தி என்பது அவ்வளவு ஆழமாக நமக்குள் ஊறியிருக்கிறது. 90-95 வயசு ஆகி நடைப்பிணமாக கிடக்கிற போதும் மருந்து சாப்பிட்டு மரணத்தை ஒத்தி போட பார்க்க வேண்டும், ஆயுசை விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. இது தன் சரீரத்தை ரட்சித்துக் கொள்வது. இன்னொன்று இருக்கிறது, நமக்கு ரொம்பவும் பிரியமாக பத்தி அல்லது பத்தினி புத்திரர்கள் இருந்தால் நாம் போனாலும் நமக்கு வேண்டியவர்களான அவர்கள் தீர்காயுசுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம் கண் முன் அவர்கள் போகப்படாது என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு உடம்புக்கு வந்துவிட்டால் ரா கண் முழித்து எத்தனை வைத்தியம் முடியுமோ அத்தனையும் பார்த்து அதற்காக என்ன செலவானாலும் செய்கிறோம். பாபர் அல்லாவுக்கு வேண்டிக் கொண்டு தன் உயிரை கொடுத்தே ஹுமாயூனை சாவிலிருந்து மீட்டார் என்று படித்திருப்பீர்கள். இப்படியாக தன்னுடையவும் தனக்கு வேண்டியவர்களுடையவுமான சரீரத்தை ரட்சிப்பதும் ஆயுசை நீடித்து காப்பாற்றிக் கொள்ள முயல்வதும் சகல பிராணிகளுக்கும் ஆழமாக வேரோடி போன இயற்கையாய் இருக்கிறது. மனுஷன் மட்டுமல்ல, எந்த பிராணியுமே ஒரு சின்ன புழுவும் எறும்பும் கூட ஜீவனை ரட்சித்து வைத்துக் கொள்ள எந்த பாடும் பட தயாராய் இருக்கிறது. இயற்கையை முறித்து கொண்டு போய் இசகு பிசகாக்கிக் கொள்ளாமல் இயற்கையை அனுசரித்தே போய் அதை ஆத்மாவின் வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளைத்து கொள்வதுதானே நம் ஆன்றோர்கள் நமக்கு தந்துள்ள ஏற்பாடு. கல்யாணம், குழந்தை குட்டி பெறுவது, உத்தியோகம் எல்லாவற்றையும் இயற்கை நடைமுறை என்ற இரண்டுக்காகவும் ஒப்புக்கொண்டு இவற்றையும் சாஸ்திரோக்தமாக பண்ணி பக்குவமாக்குவதுதானே அவர்கள் வகுத்துள்ள வழி. இதற்கேற்கவே வியாதிகளை போக்கிக் கொண்டு தீர்காயுசுடன் வாழ்வதற்கு ஆயுர்வேதத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவாசரணம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.